Hello students, today we are application of organizational behavior in business la part 2 video paakrom. So we already nama sila topics vandu explain panniyaachi. Innum nama improving quality and productivity la second subheading paakaporum. So idu pathinga appadina re-engineering appadina enna or organization la edavadhu or problem varappo அதாவது ஸ்க்ராட்ச் அப்படின்னா ஆர்கனைசேஷனில் ஃப்ளோவாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அதுக்கு சொல்யூஷன் வேணும்னா என்ன பண்ணணும்னா ரீகன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஏற்கனவே என்னென்ன ஒர்க்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து பார்க்கணும். என்ன நடந்துச்சு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். பார்க்குறப்ப மேனேஜருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவிங் பீப்புள் ஸ்கில். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஸ்கில்லுமே டெவலப் ஆனால் எல்லாரோட ஒர்க்கிங் ஃபோர்ஸுமே எப்படி இருக்கும்னா ரொம்பவே குவாலிட்டியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அப்போ ரிசல்ட்டும் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக வரும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து ஒவ்வொரு பீப்புளும் அவங்கள டெவலப் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்போ தான் அவங்களால அந்த ஆர்கனைசேஷனில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எம்ப்ளாயர் ஆர் நோ மோர் ஆட்டோக்ரட்ஸ். அதாவது எம்ப்ளாயர் அப்படின்னா லெவலில் உள்ளவங்க, ஹையர் அத்தாரிட்டியில் உள்ளவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜரே சொல்லலாம். அவங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஆட்டோக்ரட்டிக்காக இருக்கக்கூடாது. ஆட்டோக்ரட்டிக் அப்படின்னா ரொம்பவே டாமினேட் பண்ணுறது, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது. ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து எதையுமே கற்றுக்க முடியாது, ரொம்பவே பயப்படுவாங்க, எந்த ஒரு டெசிஷன்லையும் அவங்களால பங்கெடுத்துக்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு மேனேஜரும் ஆட்டோக்ரட்டிக்காக இருக்கக்கூடாது, பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது மேனேஜர் ஆட்டோக்ரட்டிக் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்பை ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த பார்ட்டிசிபேட்டிவ் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்னால் என்னென்னா அவங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அவங்களோட ஸ்கில்லும் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மைண்டில் வந்து ஓகே நமக்கும் வந்து இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்ம சொல்கிற விஷயத்துக்கும் இங்கே வந்து வேல்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் குவாலிட்டியாக ஒர்க்கை முடிக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா எம்ப்ளாயீஸும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எம்ப்ளாயும் அடிக்கடி கண்டினியூவாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா மேனேஜ்மெண்ட் வந்து அப்வர்ட் கம்யூனிகேஷனை மோட்டிவேட் பண்ணணும். அப்வர்ட் கம்யூனிகேஷன் வெல்கம் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா அப்வர்ட் அப்படின்னா கீழேருந்து மேலே போகிறது அப்படின்னு என்னென்னா லோ லெவல்லேருந்து டாப் லெவல். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லோ லெவல் எம்ப்ளாயீஸ் ஏதாவது ஒரு சஜஷன் சொல்ல விரும்புகிறாங்க, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சொல்ல நினைக்கிறாங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும். கேட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். எப்போதுமே டவுன்வர்ட் கம்யூனிகேஷனே இருந்துச்சுன்னா டவுன்வர்ட்னா டாப்லேருந்து டவுன், டாப் டு பாட்டம். டவுன்வர்ட் அப்படின்னா டாப் லெவலே எப்போதும் அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லோ லெவலில். அது மாதிரி மட்டும் இல்லாமல் யாரையும் பேச அலோவ் பண்ணணும்னா லோ லெவலையும் பேச அலோவ் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்வர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டவுன் டு டாப். ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம், லோ லெவல் எம்ப்ளாயீஸ்கிட்டையும் இது மாதிரி நாங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம், நீங்கள் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்போ எம்ப்ளாயீஸ் ஏதாவது நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ எம்ப்ளாயீஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஓகே நம்மளையும் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டிமுலேட்டிங் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் இதோட ஸ்டார்டிங் இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.